ஹாய், குட் மார்னிங் ஆல். ஸோ இன்னைக்கு வந்து எதுக்கு இல்லை கொடூரமாக மூஞ்சி பார்க்குறீங்கன்னா, ஒரு ப்ளாக் இருக்கு இன்னைக்கு. ஸோ என்ன ப்ளாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து வெளியே போக போகிறோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து வசந்த் டிவி சேனலுக்கு போக போகிறோம். ஸோ என்ன என்ன ப்ரோக்ராம் அப்படின்னா, குக்கிங் ப்ரோக்ராம். ஸோ எனக்கும் குக்கிங்க்கும் ரொம்ப தூரம். ஆனால் வந்து நான் ஒரு சில டிஷ்லாம் நல்லா செய்வேன். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நான் போக போகிறேன் இன்னைக்கு. நான் மட்டும் இல்லை, நீங்களும் வரப்போறீங்க. அங்கே என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போறீங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த கேமரா முன்னாடி. ஸோ அந்த கேமரா முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால எப்படி நான் இருக்க எப்படி நான் பிஹேவ் பண்ண போறேன் எனக்கு சீரியஸாக தெரியல. ஸோ என் கூட வந்து நீங்களும் பார்க்க போறீங்க. வாங்க சொல்லிச்சுப்பா, வாங்க சொல்லு, வாங்க சொல்லு. சரி ஓகே, வாங்க. நம்ம அங்கே போய் சேர்த்துக்கு முன்னாடி வீட்லேயே நம்ம ஒரு ட்ரையல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான் இருக்கேன். அம்மா நான் கேட்டு ஐட்டம்ஸ்லாம் வாங்கி தரேன்ட்டு போயிருக்காங்க ஷாப்புக்கு. ஸோ பார்க்கலாம், வாங்க. ஹாய், மால்புவா வந்து பண்ணோம் நல்லா இருந்தது. பட் சூப்பரா வந்துச்சுலாம் சொல்ல மாட்டேன், நல்லா வந்து. பட் டேஸ்டும் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம அங்க போயிட்டு செய்யலாம். சாப்பிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, குளிச்சுட்டு ரெடியாக போறோம். நம்மளுக்கு என்ன சொன்னா 12:30 சொன்னாங்க. பட் இப்போ வந்து 11:30 செட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்ட்டாங்க. இங்கே டைம் டைம்ல ஆயிடுச்சு, எப்படி போகணும்னு தெரியல. சரி ஓகே, வாங்க போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகலாம். வாங்க, ரெடி ஆயிட்டோம், போலாம். இது நம்ம கலரிட்டே இருந்தாவே போதும், சீக்கிரமாவே முடிஞ்சிடும். இது ஒரு வழியா வந்து 24 hours பிஸியா நம்மள வச்சுக்கணும் அப்படிங்கறது நம்ம தான் நம்ம லைஃப் ஸ்கெடியூல் பண்ணணும்ங்கிறது உண்மை. ஏன்னா நம்ம வேலையே செய்யாமையும் இருக்கலாம், வேலை செஞ்சுக்கிட்டேவும் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு படிச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். முக்கியாச்சு எப்படின்னா, அங்க போன உடனே வந்து ரொம்ப நர்வஸா இருந்தேன். நான் பிகாஸ் நம்மளுக்கு வந்து இந்த குக்கிங்களுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் தூரம். சோ நம்ம குக்கிங் ப்ரோக்ராம் போய் கூப்பிடுறாங்களே அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகே, பிகாஸ் நான் வந்து குக் பண்ணுவேன், பட் நாட் தட் மச். நார்மல் டிஷ்ஷஸ்லாம் சமைக்கிறதுலாம் வராது, ஏதாச்சும் சம் ஸ்வீட்ஸ் சம் கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லக்கிலி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஸ்வீட் தான் செய்யணும் பிகாஸ் திஸ் இஸ் செலப்ரேஷன் வீக். ஸோ நீங்கள் வந்து இதுதான் செய்யணும், ஸ்வீட் செய்யலாம். ஓகே அப்படின்ட்டு போயாச்சு. அண்ட் அங்கே போயிட்டு எனக்கு மேக்கப்லாம் கொஞ்சம் பண்ணி விட்டாங்க.
இங்க இருந்து நான் போகும்போது லிப்ஸ்டிக் ஐலைனர் காஜல் இவ்வளவுதான் போட்டு போனேன். அப்புறம் அங்க போயிட்டே வந்து ஃபுல் ஃபேஸ்க்கும் நல்லா மேக்கப் பண்ணாங்க. மேக்கப் பண்ணிட்டு ஓகே அப்படின்னேன். ஆங்கர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. டோன்ட் எப்படின்னா டோன்ட் ஃபியர், டோன்ட் ஃபியர், ஒன்றும் இல்லை, நம்ம தான் இருக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அந்த கேமரா முன்னாடி, ஓகே. ஸோ பட் ஆனால் நமக்கு கேமரா முன்னாடி பழக்கம் இருக்கு, பட் ஆனால் அந்த கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அங்கங்கே லைட்லாம் வரை இருக்கு, டேக்குங்கிறாங்க, கட்டுங்கிறாங்க, ஐயோ அப்படின்ற காதல் வரை ஏதோ ஒன்று மாட்டி விட்டாங்க, அவங்க சொல்றதையும் நமக்கு ஏற்றிட்டு இருக்கணும், ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. ஃபைனலி ஓகே ஐ டிட் வெல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா பண்ணோம். அண்ட் அப்புறம் என்ன சொல்றது, டெலிகாஸ்ட் எப்போன்னு தெரியல, டெலிகாஸ்ட் ஆகும்போது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்களும் போயிட்டு பாருங்க. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணிக்கோங்க, ஷேர்லாம் பண்ணாதீங்க இந்த கன்றாவியை, ஓகே லைக் பண்ணிக்கோங்க போதும். அண்ட் பை, தட்ஸ் இட், பை.